ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். எங்கள் பாப்பா வந்து இதை பண்ணுறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாவே வந்து மிக்ஸ் பண்ணலாம். வாங்க எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்துக்கலாம். ஒரு டம்ளரில் தண்ணியும் உப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாப்பா தான் மிக்ஸ் பண்ணலாம். அவளையும் நான் வந்து மிக்ஸ் பண்ண விட்டுட்டே அவள் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாள். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதை சொன்னால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து விட்டுறணும். நம்ம வேணா வேணான்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் போயிடும். அதனால் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவுக்கு பெரட்டுறதோட கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தோசை கல்லில் போட்டு எடுக்கப்போ நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தோசைக்கல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். என்னென்னா வந்து நம்ம புட்டு மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தோல் உரிச்சிக்கலாம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக பேனில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோல் உரிச்ச வேர்க்கடலையை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ராகி தோசை மாதிரி சுட்டுருக்கோம்னா அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு போட்டுக்கணும். பிச்சு போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை அரைச்சிக்கலாம். தோலுச்ச வேர்க்கடலையை வந்து நம்ம அரைச்சி நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. வேர்க்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்மளுக்கு ராகியும் ஹெல்த்தி, வேர்க்கடலையும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் குழந்தைகளுக்குனா ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ராகி மாவை வந்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சி வச்சுருக்கிற வெல்லம் இது அப்படியே போட்டு நல்ல கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் வந்து மிக்ஸியில் ஒரு 2 சுற்று சுற்றினீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படியே நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி லட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்குனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இதை வந்து அடிக்கடி வாரத்துக்கு 1 நாள் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.